சந்ததி ஆசீர்வாதம். ஆண்டவர் சொல்றார், என் பிள்ளைகளே, நான் உங்களையும் உங்களுடைய சந்ததியையும் ஆசீர்வதிப்பேன் சொல்றார். பிள்ளைகளுக்கு ஒரு துக்கப்படுறீங்களா? பிள்ளைகளை குறித்து கவலைப்படுறீங்களா? உங்களுடைய பிள்ளைகள் பந்தி சுற்றில ஒலிவ மர கன்றுகளை போல செழிப்பா இருப்பாங்க, ஆசீர்வாதமா இருப்பாங்கன்னு கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். அதனால கலங்காதுங்க. எங்களுக்கு குழந்தை இல்லையே அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் தருவார். ஏற்ற வேளையில குழந்தையை கொடுத்து அவங்களையும் ஆசீர்வதித்து அவங்களை செழிப்பாக நடத்துவார். இந்த வாக்கு தத்தத்தை கர்த்தர் தருகிறார். விசுவாசிக்கிறீங்களா? இந்த வசனத்தை சொல்லுங்க, என் மனைவி வீட்டோரங்களில் திராட்சை செடியை போல இருப்பாள், என் பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளை போல வளருவாங்க, என் கையின் பிரயாசத்தை நான் சாப்பிடுவேன். அந்த வசனத்தை அறிக்கையிட்டு செபிங்க, அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாயிருக்கும், உடைய குடும்பத்தின் ஆசீர்வாதம். அதுக்காக நான் செபிக்கட்டுமா? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தகப்பனே, இந்த பிள்ளைகளுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட செபிக்கிறேன். அவருடைய மனைவி ஆசீர்வதிக்கப்படட்டும், குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும், பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளை போல வளரும்படிக்கு ஆசீர்வதி தருளும். இந்த மாதம் முழுவதும் நடத்தின தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமென்.